சிவகார்த்திகேயன் நம்பினால் நடுரோடு தான். இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு புது பஞ்சாயத்து கோலிவுட் வட்டாரத்தில் கிளம்பியிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த அக்டோபர் 31 அமரன் திரைப்படம் வெளியானது. மேஜர் முகுந்த் வரதராஜரின் வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருந்தார். சாய் பல்லவி ஹீரோயினாக நடித்திருந்தார். மிகப்பெரிய வெற்றியை இந்த ஒரு படம் பெற்றிருக்கிறது. சிவாவுக்கு இது ஹாட்ரிக் வெற்றியாகும். இந்த சூழலில் சிவகார்த்திகேயனை கடுமையாக விமர்சித்து பத்திரிகையாளர் சுபைர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். சிவகார்த்திகேயன் இப்போது டாப் ஹீரோக்களில் ஒருவர். அவர் நடிப்பில் வெளியான பிரின்ஸ் திரைப்படம் படுதோல்வியை அடைந்தது. அதையடுத்து அவர் அவ்வளவுதான் என்று பலரும் பேசினார்கள். ஆனால் சுதாரித்துக் கொண்ட அவர் மாவீரன், அயலான் ஆகிய படங்களில் மீண்டும் எழுந்தார். வரிசையாக 2 தொடர்ந்து அடுத்ததாக அவர் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல சிவகார்த்திகேயனை தாண்டி இந்த ஒரு திரைப்படத்தில் நடிப்பை சாய் பல்லவி கொடுத்திருக்கிறார். சின்ன சின்ன முக பாவனைகளிலிருந்து பெரிய எமோஷன் சீன் என அனைத்து ரியாக்ஷன்களிலும் அடித்து ஆடியிருக்கிறார் சாய் பல்லவி. இப்படி படத்தின் அனைத்து ஜானர்களும் பக்காவாக கூடி வந்ததால் வசூல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்துள்ளது. சக்கை போடும் போட்டு வருகிறது. இதுவரை 150 ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளதாகவும் பாக்ஸ் ஆபீஸில் வட்டாரம் தெரிவிக்கிறது. இந்த படத்தின் சக்சஸ் மீட்டு சென்னையில் நேற்று நடைபெற்றது. சக்சஸ் மீட்டில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ராஜ்குமார் பெரியசாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அதில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன் ரொம்பவே எமோஷனலாகவும் பேசினார். அதில் தனது தந்தை தாஸ் குறித்து அவர் பேசுகையில் கண்ணும் கலங்கிவிட்டார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி இருக்கிறது. சூழல் இப்படி இருக்க பத்திரிகையாளர் சுபைர் தனது முகநூல் பக்கத்தில் சிவா குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவரது தனது பதிவில் சிவகார்த்திகேயன் ஒரு மிக சிறந்த வியாபாரி, எப்படியெல்லாம் எந்த இடத்தில் எல்லாம் ப்ரொமோட் செய்து கொள்வதில் வல்லவர், ஆனால் அவரை நம்பி போனவர்கள் நடுரோட்டில் நிற்பதுதான் உண்மை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை பார்த்த எஸ்கேவின் ரசிகர்கள் சுபைருக்கு என்ன பிரச்சனை, சிவாவின் வளர்ச்சியை பிடிக்காதவர் என்பதை இந்த பதிவின் மூலம் அவர் நிரூபித்து விட்டார் என்றும் கூறியிருக்கிறார். அதேபோல் ப்ளூ சட்டை மாறன் சிவகார்த்திகேயனை விமர்சிப்பதற்கும் நடிகர் கலையரசன் தனது கண்டனத்தையும் பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.